வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. உலகில் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம ஸ்ரீ அகஸ்திய கௌசிக நாடி ஜோதிடர் திரு மூ திருச்சிற்றம்பலம் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அவர்கள் இந்த ஜோதிட வல்லுநராக சுமார் 35 ஆண்டுகளாக நங்கநல்லூரிலே சேவை செய்து வருகிறார்கள். அவர்களிடம் உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் தங்களுடைய கஷ்டங்களை, தங்களுக்கு தேவையானவற்றை ஜோதிடத்தின் மூலம் கேட்டு தெளிவு பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட மூ திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ கௌசிக அகஸ்திய நாடி ஜோதிடர் அவர்களை இன்றைக்கு நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். அவர்களை சந்திப்போம், வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். கடந்த 35 ஆண்டுகளாக மக்களுக்கு வந்து நீங்க ஜோதிடத்துல ஓலைச்சுவடி ஜோதிடத்தின் மூலம் சேவை செய்து வருகிறீர்கள். இப்ப இந்த மாந்திரிகம் மனித குலத்துல போட்டி பொறாமை நிறைந்த உலகம் ஆயிடுச்சு. போட்டியும் இருக்கு, பொறாமை இருக்கு. சில பேர் பார்த்தா கன்ஜிஸ் இருக்கும், ஓம்பல் இருக்கும். சில பேருக்கு பார்த்தா செய்வினை பண்ணிக்கிட்டே இருப்பான். செய்வினுங்கிறது என்னன்னு கேட்டா, மாந்திரிகங்களை தவறான முறையில பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய போட்டி போறாமல தொழில தடுப்பான், அவனை வளர்ச்சி பாதிக்கப்படும். நல்ல படிக்கிற குழந்தையாவது ஆள் தடுப்பான். இல்ல தண்டைட்டு நீங்க நல்லா கவனிக்கலாம், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவனை ஏதாவது போய் கெடுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை தடை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு குடும்பம் நல்லா இருந்ததுன்னா அந்த குடும்பத்தை கிளைக்கிறது 4 பெண்கள் சேர்ந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. இத மாதிரி செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி வருதுன்னா, ஒண்ணு நட்பு ரீதியா துரோகங்கள் வரும், இல்ல வந்து உறவுகளால உறவுகள் நம்ம மட்டும் அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே அப்படின்னு அவன் நினைப்பான். இப்படி நினைக்கிறதுனால யாரையாவது தவறான முறையில மாந்திரிகத்தை உபசரிக்கிறவங்களை போய் அணுகி அவங்கக்கிட்ட வந்து தவறான மாந்திரிகத்தை சொல்லி அந்த குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. அவனை வளர்ச்சி பாதிக்கும், தொழில் பாதிக்கும், குடும்பம் பாதிக்கும். இதெல்லாம் நீக்குவதற்கு, சில விஷயங்கள் நீக்குவதற்கு சித்தர்கள் வந்து அவங்க ஞானத்தால் சொல்லப்பட்ட சில தீஷங்கிற மந்திர உபதேசங்களை சொல்றாங்க. அதை நீக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை எடுத்துக்கொண்டால், எந்தெந்த மாதிரி சில பூஜை புனஸ்காரம் எடுத்துக்கொண்டார், அந்த செய்த செய்வினைகளை கந்திஷ்டி ஓம்பல் எரிப்பு அதனால ஏற்படக்கூடிய சூன்யங்களை நீக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மருந்து கொடுத்தா உடல் ஆரோக்கியம் விட்டுடும். அப்ப அவன் நோய்பட்டு என்ன பண்றோம், கீழே விழுந்துருவான். ஆனா இந்த தோஷங்கள் நீங்கிடுன்னு வச்சுங்களேன், நீங்கின பிறகு நீங்க கோயில் குளங்கள் அது வழிமுறைகள் அந்த பூஜை புனஸ்காரம் மந்திர முறைகள் எடுத்துக்கிட்டா அவனுக்கு யாதும் நல்ல நிலைக்கு வந்துடும். நிவர்த்தி கொடு அப்படிங்கிற பல மந்திர சூட்சம் சொல்றாங்க. ஒரு இருக்கு, அப்ப வரலாற்றுக்காக இதிகாசங்கள புராணங்கள் இல்லையே, தேவர்களை காப்பதற்காக முருகன் என்ன பண்றாரு, அரசர்களை அழிப்பதற்காக பயன்படுத்தின ஒரு மூல மந்திரம் சத்ரு சம்ஹாரம். பேரே சத்ரு சம்ஹாரம், சூர சத்ரு சம்ஹார பூஜைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப அதை எடுப்பதற்கு மூல மந்திரங்களை சொல்வதற்கு அந்த மந்திரங்களை, இது மாதிரி பல விஷயமான நூற்றுக்கணக்கான மந்திரங்களை அது எழுதியிருக்கிறாங்க சித்தர்கள். அது ஒரு மனிதனை காப்பதற்கு, ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு, வாழ்வை நிலையை ஏற்படுத்துவதற்கு, பல பிரச்சனைகளை நம்ம காத்துக்கொண்டு தன்னை பாதுகாக்கிறதுக்கான மந்திரங்கள் வந்து. அப்ப செய்வினை சூனியம் பில்லி ஏவல் எரிப்பு நீக்கிட முடியும். அதுக்கான பரிகார காண்டம் தீட்ச காண்டங்கிற காண்டம் இருக்கு. அந்த மந்திர உபதேசங்கள் எடுத்துக்கொண்டான் அவனுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நீக்கிடக்கூடிய நீக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஐயா, உலகத்துல உள்ள பல பகுதிகளில இருந்து பலரும் வந்து அவங்களுடைய சந்தேகங்களை உங்கள்கிட்ட கேட்டுட்டு பின்பற்றிட்டு இருக்காங்க. நீங்க கூட சமீபத்துல எதிர்நீச்சல் சீரியல்ல வந்து ஒரு பெரிய
அந்த கதையை டேர்ன் பண்ற மாதிரி ஒரு காட்சியில வந்து போறீங்க. இப்படியெல்லாம் வந்து நீங்க வந்து புகழ்பெற்றாரு. அவங்கள்ட்ட நிறைய அரசியல்வாதிகளும் வந்து கேட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கான தேவையான சந்தேகங்களை. இப்ப நாட்டுல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு வரப்போற தேர்தலுக்காக மிகப்பெரிய ஒரு பெரிய இதுல ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபைட்ல யாருக்கான ஆதரவு கிடைக்கிறதுக்கு வெற்றி கொடுத்ததற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா ஐயா? இது நம்ம வந்து இந்த ஓலைச்சுவடி மூலமா சொல்லக்கூடிய விஷயங்க. நான் ஓலைச்சுவடியா அதை பார்த்துதான் அதுக்கான விளக்கத்தை பேச முடியும். இது வந்து ஒரு ஜோதிட ரீதியா நான் அதை கணிச்சுதான் பேசலாம். ஆனா சித்தருக்கு எப்படி காட்சி மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உலகத்தினுடைய நிலையை பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் மட்டும் இல்லாம உலகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு காலகட்டம் வரும்போது நீங்க அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு எங்களை ஒரு கேள்வியாவே நீங்க கேளுங்க. நாங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அழகா விளக்கத்தை நம்ம பேச முடியும். ஆனா இப்ப நான் பொத்தம் பொதுவான ஒரு நிலையை எடுத்து நம்ம கருத்து சொல்லக்கூடாது. அப்படிய மாற்றங்கள் எப்பயுமே இருக்கதான் செய்யும், வரும் மாற்றங்கள் இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா பொதுவா அந்த ஓலைச்சுவடியை பார்த்தோம்னா கரெக்டா நம்ம துல்லியமா சொல்லலாம். ஜோதிடர் சொல்றாங்க இந்த கிரகம் மாறுது அந்த கிரகம் மாறுது அதனால நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இதுல பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கு. சரியா, இந்த நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வர போறாரு, அது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுல ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒரு இது ஏற்பட்டு போயிட்டு இருக்கையா? சரிங்க, அது நடக்குமா, அது எப்படி போகும் அப்படிங்கறத யாரும் சொல்ல முடியுமா? ஓலைச்சுவடி மூலயமா அதாவது மக்கள் சேவை செய்யறதுக்கு யாரு வேண்டாலும் வரலாங்க ஐயா. அவங்களுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு. வர்றத எல்லாம் நாமளும் வரவேற்கிறோம். ஏன்னா மக்கள் தொண்டனா மக்கள் கலைஞனா இருக்கக்கூடிய எல்லாமே வரலாம், அதுல தப்பு இல்லைங்க. சிலர் வாக்கியங்கள் சில நேரங்கள்ல சில காலகட்டம் தான் ஒரு மனிதனை உயர்வா கொண்டு போய் நிற்கும். ஆனா ஒரு நேரத்துல பரபரப்பா பேசப்பட்ட எத்தனையோ பேர் பேசப்படாமலே போயிருக்காங்க. சில பேருக்கு தான் அரசியல் யோகம் இருக்கும், சில பேர் அரசியல வர வர வரன்னு சொல்லுவாங்க, கடைசியில வர மாட்டாங்க. வந்த பிறகு கூட வந்த பிறகு கூட இப்படியா அப்படின்ற யோசனை வரும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத சில அரசியல்வாதிகள் திடீர்னு முளைச்சு முதலமைச்சரா கூட வந்திருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத ஆளுகள் கூட முதலமைச்சரா வராங்க. அதுக்கு வந்து சில பேர் அறிமுகமாகி உலகம் புகழ்பெற்றாலும் கூட அவங்களால அதை அனுபவிக்க முடியாது, அந்த இடத்தை அடைய முடியாது. அதுக்கு ஒரு யோகம் பண்ணுவீங்க. அந்த யோகம் வந்து சிலருக்கு வரும், வர மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து சேராது. ஏன்னா நீங்க சொல்றதை பார்த்தா ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போறாரோ முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு அப்படி இல்லை. ஆமா, அப்படி ஒரு பீரியட் இருந்தது. அவரு அந்த நேரத்துல வந்திருந்தாருன்னா வந்திருக்கலாம். ஆனா அப்புறம் பிறகு அவர் அதை விட்டாரு, பிறகு அரசியலே வரலன்னு போயிட்டாரு. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தும்பி விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு. அதுதான் காரணம். என்ன காரணம்னா எப்பயுமே நேரத்தை பயன்படுத்துற மனுஷன் ஆக முடியும். நேரம் கடந்து போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பிறகு சினிமாவில இருந்து வந்து அரசியல அவங்க அளவுக்கு அது நீடிக்க முடியாது. சிலர் வாய்ப்பு வரும், அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தக்கூடிய நேரத்தை சில தவறு விட்டுவாங்க. ஆகினால எல்லாருமே வரலாம், யாரும் வரக்கூடாதுங்கிறது இல்ல. வாய்ப்புகள் ரொம்ப சில பேருக்கு குறைவா தான் இருக்கும். அரசியலுக்கே வேண்டாம், அவரு எதிர்பாராத வகையில முதலமைச்சர் ஆனாங்க. எதிர்பார்க்கவே இல்லையே, அவங்க வந்தாங்க, அவங்க நாட்டை ஆண்டாங்க, அதுக்கான யோகம் வந்தது. இப்ப உலகமே வந்து யாருமே வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஐயா ஸ்டாலின்லாம். நாங்கெல்லாம் வந்து ஐயா வராருன்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா நாங்க போய் அதை பப்ளிசிட்டி பண்றது இல்லை. சரியா, இப்ப இந்த நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் சொன்னீங்க, இப்ப வந்து பிஜேபி அண்ணாமலை வந்து பரபரப்பா பிஜேபி வந்து பணியாற்றிட்டு இருக்காங்கல்ல, அவரு அடுத்த ஆட்சியை பிடிப்பாரு, அவர் மூலயமா ஆட்சி கிடைக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்லாம் அவங்க கட்சியில் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்குமா என்ன எப்படி? அரசியல் வரவேற்புல எல்லாருமே சொல்லிக்கிறது, சாதாரண ஆளு கூட புதுசா கட்சி வச்சுக்கிறவங்க கூட அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே ஆட்சி கட்டலன்னா எத்தனை பேர் தான் ஏன் முதலமைச்சர் ஆக முடியும்? அது வந்து வாய்ப்பு வந்து இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் இருக்கும், அரசியல் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த பதவிக்கு வர முடியுமாங்கிறது முக்கியம், அது முக்கியம் இல்லைங்களா? வேற யார் வேணாலும் வரலாம், குடி தூக்கிட்டு வர யார் வேணாலும் முதலமைச்சர் சொல்லிட்டு வரலாம். அதுக்கான யோகமும் காலமும்
ஒரு மண்ணை நிர்மாணிக்கும், அவன் தான் ஆள முடியும். அதுக்குதான் சொல்றேன், அதுக்கான கால நேரங்கள் வந்து இப்போதைக்கு கிடையாதுங்க. அதுக்கான காலம் வந்து எப்போ கிடைக்குமோ அது அந்த நேரத்துல கிடைக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பல விதமான கேள்விகளுக்கும் தெளிவாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப ஜோதிடக்கலை மூலம் என்ன சொல்ல முடியுமோ அதை எல்லாத்தையுமே சொன்னீங்க. நிச்சயமா ஐயா, இது வரைக்கும் வந்து நீங்க எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாகவும் மக்களுக்கு புரியும்படியும் மிக அழகாகவும் பதில் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறீங்க. நன்றி, நன்றி. இந்த ஓலைச்சுவடியினுடைய பலனை நீங்க அனுபவித்து வாழ்வில் சிறப்பு பெற வேண்டி வணங்கி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.